ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி வ்ளாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி தம்ப்னெயிலே பார்த்துருப்பீங்க, ஏழு நாள் ஏழு வகையான குழம்பு வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். புடலங்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய புடலங்காய் எடுத்திருக்கேன், அதை வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வெங்காயம் சாப் பண்ணது, பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் புடலங்காய் ஆட் பண்ணுங்கள். புடலங்காயும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கணும். நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிய வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அது வீட்லேயே அரைச்சது. ஸோ இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலா வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சை மிளகாய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். புளியை ஆட் பண்ணி அது நல்லா கொதிக்க வரட்டும். இந்த டைம்லேயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கொதிச்சு வந்தோன்னு இறக்கி வச்சிடலாம். செம்ம டேஸ்டான புடலங்காய் குழம்பு ரெடி. சிம்பிளாக பண்ணிட்டோம். அவரைக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறமா கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அரை ஸ்பூன் ஜீரகம். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம், கட் பண்ணி. கூடவே கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. நாலஞ்சு பூண்டுப்பல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினோடனே ரெண்டு தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காயும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. அவரைக்காய் இந்த எண்ணெயிலே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். குழம்பு பொடி வீட்லேயே அரைச்சது நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா தண்ணி ஊற்றி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சை மிளகாய் சைஸ் புளி ஆட் பண்ணிக்கிறேன் நான், புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து வேக விட்டுருங்க மூடி போட்டு. அவ்வளோதான், கொதிச்சு வந்துருச்சு. நம்மளோட அவரைக்காவோட குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா தோசை இட்லி கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பீன்ஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகுளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீள நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட போகிறோம். ஸோ லைட்டாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். தேங்காயும் நிலக்கடலையும் அரைச்சி அந்த பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கெலாம் செம்ம ஒரு கிரேவி மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் இந்த மாதிரி மாறினதுக்கப்புறம் ஒரு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதே எண்ணெயில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் ஒரு ஸ்பூன், கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு நாலஞ்சு பூண்டு பல் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு பொடி ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு பொடியில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு எலுமிச்சை மிளகாய் சைஸில் இருக்க புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்லே, அந்த தண்ணியை ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். மூடி போட்டு வேக வச்சுருங்க.
புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ இறக்கி வச்சிடலாம். கத்திரிக்காய் காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ரெண்டு நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். அடுத்த நாள் தயிருக்கு இது வெஞ்சனமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. முட்டைக்கோஸ் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், ரெண்டு மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றி அதை வேக விடுங்க. ஒரு ஹாஃப் பாயில் ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து துவரம் பருப்பை, அரை கப் துவரம் பருப்பை வந்து நான் ஊற வச்சு வேக வச்சுருந்தேன். ஸோ அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன், மசிக்கலை. ஸோ அப்படியே வந்து நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் வைக்காமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுருங்க. மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு போட்டு வேக வச்சுருங்க. அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடுங்க. செம்மையாக இருக்கும் முட்டைக்கோஸ் குழம்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ரெண்டு பெரிய வெங்காயம் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போது ரெண்டு தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஜீரகத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட ஒரு சிக்கன் மசாலாவும் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கொதி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டு ஊற வச்சுருந்தேன், தயிரில் ஊற விடுங்க. அப்போ தான் சிக்கன் வந்து கல் மாதிரி ஆகாது, ஸ்டிஃபாக இருக்காது, நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும் போது. ஸோ இப்போ வந்து சிக்கனை ஃபுல்லாக வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் குழம்பு வந்து நாங்கள் பெரிய பெரிய பீஸாகவே போட்டிருக்கோம். இதை தனியாக எடுத்து சுக்கா பண்ணுறதுக்காக. ஸோ இப்படியே போட்டுட்டிங்கன்னா சுக்கா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கோவக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் அதே எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஒரு நாலு சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கினோடனே இதை ஒரு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அது கொதிக்கும் போது வந்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கோவக்காயை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. அந்த மசாலா எல்லாம் கோவக்காய்க்குள்ளே போனதுக்கப்புறமா நம்ம தாளித்து எடுத்துடலாம். தாளித்து இதில் ஊற்றிட்டிங்கன்னா கோவக்காய் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான், சிம்பிள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.